வெல்கம் ஸ்டூடெண்ட். கிளாஸ் 9 சயின்ஸ் யூனிட் 10 மேட்டர் அரவுண்ட் அஸ் பார்ட் 3A செப்பரேஷன் ஆஃப் மிக்சர்ஸ். மேட்டர் அரவுண்ட் அஸ் இந்த லெசனில் உங்களுக்கு லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸாக கிளாசிஃபை சப்ஸ்டன்சஸ் ஆஸ் எலமெண்ட்ஸ் காம்பவுண்ட்ஸ் அண்ட் மிக்சர்ஸ் பேஸ்டு ஆன் தேயர் கெமிக்கல் காம்போசிஷன், குரூப் மிக்சர்ஸ் ஆஸ் ஹோமோஜினஸ் அண்டு ஹெட்ரோஜினஸ், ஐடென்டிஃபை சூட்டபிள் மெத்தட் டு செப்பரேட் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஏ மிக்சர், கிளாஸிஃபை சொல்யூஷன்ஸ் பேஸ்டு ஆன் த சைஸ் ஆஃப் த சொல்யூட் பார்ட்டிகல்ஸ் அண்ட் கம்பேர் த ட்ரூ சொல்யூஷன்ஸ் கொலாய்ட்ஸ் அண்ட் சஸ்பென்ஷன்ஸ் பேஸ்டு ஆன் தயர் ப்ராப்பர்ட்டிஸ், டிஃப்ரென்ஷியேட் கொலாய்ட்ஸ் பேஸ்டு ஆன் த நேச்சர் ஆஃப் டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் அண்ட் டிஸ்பர்சன் மீடியம், கம்பேர் ஆயில் இன் வாட்டர் அண்ட் வாட்டர் இன் ஆயில் எமுல்ஷன்ஸ், டிஸ்கஸ் சம் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் யூசஸ் ஆஃப் கொலாய்ட்ஸ். இதெல்லாம் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸாக கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம இதுவரைக்கும் நமக்கு கிட்ட கொடுத்துருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸை எலமெண்ட் காம்பவுண்ட் மிக்சர்ஸ் அப்படிங்கிறத கெமிக்கல் காம்போசிஷனை வச்சு எப்படி நம்ம கிளாஸிஃபை பண்ணுறதுங்கிறத கற்றுக்கிட்டோம். அடுத்ததாக மிக்சர்ஸில் வந்து நம்ம ஹோமோஜினஸ் ஹெட்ரோஜினஸ் அப்படின்னு சொல்லி கிளாசிஃபிகேஷன் பிரிச்சுருந்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், எப்படி மிக்சரில் இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸை நம்ம கரெக்டாக சூட்டபிள் மெத்தட் செலக்ட் பண்ணி அதை பிரித்து எடுக்கிறதுங்கிறத கற்றுக்க போகிறோம். இந்த கியூஆர் கோடோட லிங்க்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம், அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மேட்டர் அரவுண்ட் அஸ் இந்த லெசனில் டோட்டலாக உங்களுக்கு 4 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க: கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர், டைப்ஸ் ஆஃப் மிக்சர்ஸ், செப்பரேஷன் ஆஃப் மிக்சர்ஸ், சொல்யூஷன். இன்றைக்கி நம்ம செப்பரேஷன் ஆஃப் மிக்சர்ஸ் பார்க்க போகிறோம். இது வந்து கான்செப்ட் மேப். மேட்டர் அப்படிங்கிறத நம்ம 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அதோட ஃபிசிக்கல் ஸ்டேட்டை வச்சு சாலிட் லிக்யூடு கேஸ் அப்படின்னு பிரிச்சுருந்தோம். இப்போ 9th ஸ்டாண்டர்டில் மேட்டரை வந்து அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல் காம்போசிஷன் வச்சு நம்ம பியூர் சப்ஸ்டன்சஸ் மிக்சர்ஸ் அப்படி இல்லைனா இம்ப்யூர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். பியூர் சப்ஸ்டன்ஸை எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ்னு இன்னும் கிளாஸிஃபை பண்ணுறோம். எலமெண்ட்ஸுங்கிறத ஆட்டம்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து எலமெண்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த மாலிகுல்ஸ் வந்து ஒன்று சேர்ந்து நமக்கு காம்பவுண்டு ஃபார்ம் ஆகும். இந்த எலமெண்ட்டை வந்து மெட்டல், நான் மெட்டல், மெட்டலாய்ட்ஸ், நோபிள் கேஸஸ் அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். இந்த காம்பவுண்ட் அப்படிங்கிறது கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமாக கம்பைன்ட் ஆகிருக்கும். மிக்சர் அப்படிங்கிறத நம்ம இம்ப்யூர் அப்படின்னும் சொல்லலாம், மிக்சர்ஸ் அப்படின்னும் சொல்லலாம். இது வந்து டெஃபினட் ப்ரொபோர்ஷனில் இருக்கணும்னு கண்டிஷன் கிடையாது. அதாவது அதில் இருக்கக்கூடிய பகுதி பொருட்கள்னு சொல்லக்கூடிய காம்போனன்ட்ஸு வந்து ஃபிசிக்கல் மெத்தடில் டெஃபினட் ப்ரொபோர்ஷனில் சேர்ந்துருக்காது, ஆனால் ஃபிசிக்கல் மெத்தடில் ஜாயின்ட் ஆகிருக்கும். இது கெமிக்கல் மெத்தடில் ஜாயின்ட் ஆகிருக்கும். அதனால் இதை வந்து பழைய பொசிஷனுக்கு கொண்டு வரது கஷ்டம், இதை வந்து பழைய பொசிஷனுக்கு நம்மளால் கொண்டு வர முடியும். அதை வந்து ஹோமோஜினஸ் ஹெட்ரோஜினஸ் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. இப்போ இதை எப்படி பழைய பொசிஷனுக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறதான் செப்பரேஷனுங்கிற மெத்தடை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அந்த செப்பரேஷனில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அதை எப்படி நம்ம சூட்டபிளாக செலக்ட் பண்ணி அந்த பொருளில் இருக்கக்கூடிய பகுதி பொருட்களை நம்ம பிரிக்கிறதுன்னு பார்க்குறோம். செப்பரேஷன் ஆஃப் மிக்சர்ஸ். மெனி மிக்சர்ஸ் கண்டெயின் யூஸ்ஃபுல் சப்ஸ்டன்சஸ் மிக்சட் வித் அன்வான்ட் மெட்டீரியல்ஸ். இன் ஆர்டர் டு அப்டைன் தீஸ் யூஸ்ஃபுல் சப்ஸ்டன்சஸ் கெமிஸ்ட் ஆஃபன் ஹாவ் டு செப்பரேட் தெம் ஃப்ரம் த இம்ப்யூரிட்டி. அப்போ நிறைய மிக்சர்ஸ் அப்படிங்கிறது வந்து யூஸ்ஃபுல் சப்ஸ்டன்ஸும் அன்வான்ட் சப்ஸ்டன்ஸும் அதில் மிக்ஸ் ஆகிருக்கும். நமக்கு யூஸ்ஃபுல் சப்ஸ்டன்ஸ் வேணும்னு சொன்னால் கெமிஸ்ட்ரி என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய அந்த இம்ப்யூரிட்டி அன்வான்ட் திங்கிலிருந்து நம்மளோட தேவையான யூஸ்ஃபுல் திங்ஸை பிரித்து எடுப்பாங்க. த சாய்ஸ் ஆஃப் பர்டிகுலர் மெத்தட் டு செப்பரேட் காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஏ மிக்சர் வில் டிபெண்ட் ஆன் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த காம்போனன்ட்ஸ் ஆஃப் த மிக்சர் அஸ் வெல் அஸ் தயர் ஃபிசிக்கல் ஸ்டேட். இப்போ நம்ம வந்து ஒரு பொருளை வந்து நம்ம பிரித்து எடுக்கணும் அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம டீ போடுறோம். அப்போ டீ போடும்போது நமக்கு வந்து டீ வடிகட்டி வந்து தேவைப்படுது. அந்த டீ வடிகட்டி தேவைப்படக்கூடிய இடத்துல வந்து நான் சாதம் வடிக்கக்கூடிய பெரிய பெரிய ஓட்டையாக இருக்கக்கூடியதை வச்சுட்டு நான் வடிகட்டினேன் அப்படின்னு சொன்னால் இட்ஸ் நாட் அ சூட்டபிள். அப்போது த சாய்ஸ் ஆஃப் எ பர்டிகுலர் மெத்தட் டு செப்பரேட் காம்போனன்ட்ஸ் ஆஃப் எ மிக்சர், நான் வந்து ஒரு பர்டிகுலர் மெத்தடை நான் செலக்ட் பண்ணி அந்த காம்போனண்ட்டை நான் பிரித்து எடுக்கணும்னு சொன்னால் அது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த காம்போனன்ட்ஸ் ஆஃப் த மிக்சர், அந்த ப்ராப்பர்ட்டியை டிபெண்ட் பண்ணி இருக்குது ஒன்று. ரெண்டாவது வந்து அதோட ஃபிசிக்கல் ஸ்டேட்டை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது டைப்ஸ் ஆஃப் மிக்சர் அப்படிங்கிறது நமக்கு ஹெட்ரோஜினஸ் ஹோமோஜினஸுங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அதில் இருக்கக்கூடிய அந்த காம்போனன்ட்ஸுன்னு சொல்லக்கூடிய பகுதி பொருட்கள் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு நம்ம மெத்தடை வந்து செலக்ட் பண்ணணும். அப்போது இந்த டேபிளர் காலம் தான் இந்த ஹோல் லெசனுக்கே வந்து வெரி இம்பார்ட்டண்ட் ஒன். இதில் நமக்கு நாலேஜ் இருக்கணும். புக் பேக்லேயும் இதுக்கு ரிலேட்டடான க்வெஸ்சன்ஸ் தான் இருக்கணும், ஆனால் அன்எக்ஸ்பெக்டடாக இதில் வந்து குறைவாக தான் இருக்குது. இப்போது சாலிட் அண்டு சாலிடு வந்து சேர்ந்துருக்கு அப்படின்னு சொன்னால்
பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹேண்ட் பிக்கிங், சீவிங், வின்னோயிங், மேக்னெட்டிக் செப்ரேஷன், சப்ளிமேஷன் இத்தனை மெத்தட் இருக்குன்னு நமக்கு ஞாபகம் வரணும். உங்களுக்கு 9th ஸ்டாண்டர்டில் சப்ளிமேஷனும் சொல்லித்தராங்க. இப்போ ஹேண்ட் பிக்கிங்னா என்னது, இப்போ அரிசியில் கல் இருக்குன்னா கையால் நம்ம பொறுக்கி எடுத்துடுறோம். சீவிங்னா என்னது, சளிச்சு எடுக்கிறது. இப்போ அரிசி மாவு, கோதுமை மாவு இதெல்லாம் உங்கள் அம்மா வந்து சளிச்சு எடுக்கிறாங்க. வின்னோயிங்னா என்னது, தூத்துறது, காற்றுல வந்து தூத்துறது. இப்போ உங்கள் ஜென்ரேஷன் பார்த்துருப்பீங்க, அடுத்த ஜென்ரேஷன் அதை பார்க்குறது கஷ்டம். ஆனால் இன்றைக்கி வின்னோயிங்க்கு மிஷின்ஸ் நிறைய வந்துடுச்சு. மேக்னெட்டிக் செப்ரேஷன்னா என்னது, அப்போ மேக்னெட்டை வந்து நம்ம வச்சு நம்ம யூஸ் பண்ணி எடுக்கிறது. இப்போ ஒரு பேஷண்ட்டு டாக்டர்கிட்ட கண்ணில் இரும்பு தூள் பட்டுட்டு அப்படின்னு சொல்லி வர்றாங்கன்னா அதை ஆப்ரேஷன் வரைக்கும் கொண்டு போகாமல் அந்த கண்ணை கசக்காமல் அதை என்ன பண்ணலாம், மேக்னெட்டை வச்சு அந்த இரும்பு துண்டை நம்மளால் வெளியில் எடுக்க முடியுதான்னு பார்க்கணும். அப்போ இப்போ நம்ம வந்து சப்ளிமேஷன்னா என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அடுத்தது, அதே ஹெட்ரோஜினஸில் இன்சாலிபிள் சாலிடும் லிக்யூடும் கலந்துருக்கு. இப்போ இன்சாலிபிள் சாலிடுனா ஒரு கல் வந்து தண்ணிக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ நம்ம என்னென்ன மெத்தடெல்லாம் யூஸ் பண்ணுறோம். செடிமெண்டேஷன், செடிமெண்டேஷன் என்னது, கீழே வந்து வீழ்படிவாக தங்குதான்னு பார்க்குறது. டெக்கான்டேஷன்னா என்னது, அதை வந்து தெளிய வச்சு அப்படியே இருத்து கொண்டு வர்றது. அது அடுத்தது வந்து லோடிங் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதில் ஏற்றுறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்கள் அம்மா வந்து இது பாலாடை கட்டின்னு சொல்லுவாங்க, பன்னீர் செய்கிறாங்கன்னு சொன்னால் அதை என்ன பண்ணுவாங்க, நல்லா முடிச்சு போட்டு அது மேலே ஒரு வெயிட்டு வைப்பாங்க. இப்போ அந்த பரங்கிக்கால வடகம் போடுறவங்க அதை மாதிரிலாம் பண்ணுறவங்க போது அந்த லோடு வந்து அது மேலே வைக்கும்போது தான் அந்த தண்ணியெல்லாம் போய் அந்த பன்னீரோ இல்லை பரங்கிக்காய் வடகம் போடும்போது நமக்கு அந்த இதெல்லாம் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். அடுத்தது வந்து ஃபில்ட்ரேஷனுங்கிறது, நம்ம டீ வடிகட்டுறோம் இல்லையா அது. அடுத்தது சென்ட்ரிஃபியூகேஷன் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அடுத்ததாக டூ இம்மிசிபிள் லிக்யூட்ஸ். இம்மிசிபிள்னா என்னது, ஒன்றோட ஒன்று ஒட்டாது, ஒன்றுக்கு ஒன்று எதிரியாக இருக்கும். அது மாதிரி எதிரி வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் அண்ட் ஆயில், தண்ணிக்கும் எண்ணெய்க்கும் ஆகவே ஆகாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா டெக்கான்டேஷன் பண்ணலாம், அதாவது அதை தெளிய வச்சு இருக்கலாம். அப்படி இல்லைனா சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது நம்ம 9th ஸ்டாண்டர்ட் வர்றதுனால இந்த மெத்தடை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதெல்லாம் வந்து என்னன்னு சொன்னால் ஹெட்ரோஜினஸ். ஹெட்ரோஜினஸுக்கு நம்ம என்ன டெஃபினிஷன் பார்த்துருந்தோங்கிறது, இட் கேன் பி சீன் செப்பரேட்லி அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். இட் டஸ் நாட் ஹாவ் யூனிஃபார்ம் காம்போசிஷன் அண்டு ப்ராப்பர்ட்டிஸு. அதுக்கு அதோட காம்போசிஷனும் யூனிஃபார்மாக இருக்காது, அதோட ப்ராப்பர்ட்டியும் ஒரே மாதிரியாக இருக்காதுன்னு பார்த்துருந்தோம். இப்போ ஹோமோஜினஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலிபிள் சாலிட் அண்டு லிக். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து சாலிடுக்கு வந்து நீங்கள் உப்பு எடுத்துக்கலாம், அதை கொண்டு போய் தண்ணியில் கரைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம எப்படி உப்பை மட்டும் பிரித்து எடுக்கிறது. அப்போ எவாப்ரேஷன், டிஸ்டிலேஷன், கிறிஸ்டலைசேஷன். இது டிஸ்டிலேஷன் அப்படின்னா அதை வந்து காய்ச்சி வடிக்கிறது, கிறிஸ்டலைசேஷன் அப்படிங்கிறது அதை கிறிஸ்டலாக படிகமாக மாறுதா அப்படிங்கிறது பார்க்குறது. இதில் நம்ம டிஸ்டிலேஷன் பார்க்க போகிறோம். டூ இம்மிசிபிள் லிக்யூட்ஸ், இது வந்து இம்மிசிபிள், ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாது. இது வந்து மிசிபிள் லிக்யூடு, ரெண்டும் ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கும். இப்போ வந்து பெட்ரோல், டீசல் இதெல்லாம் வந்து ஒன்றோட ஒன்று உள்ளே இருக்குது. இப்போ நம்ம வந்து பால் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் பால் உள்ளே தான் நமக்கு வந்து எண்ணெய் இருக்கும்னா வெண்ணெய் இருக்கும், நெய் இருக்கும், எல்லாமே அது உள்ளே தான் இருக்கும். அப்போ அது எல்லாமே என்னது, மிசிபிள்ளு. அப்போ அதுலேருந்து எப்படி நம்ம பிரித்து எடுக்கிறது, சொல்யூஷன் ஆஃப் டூ ஆர் மோர் சாலிட்ஸ் இன் ஏ லிக்யூடு. மூணு சாலிடு வந்து ஒரு லிக்யூடில் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை வந்து குரோமட்டோகிராஃபி அப்படிங்கிறது, அதாவது கலர்ஸ் மூலமாக நம்ம எப்படி பிரித்து எடுக்கிறதுங்கிறத பார்க்குறோம். அப்போ இதில் வந்து இந்த பார்ட்டில் நம்ம தெளிவாக தெரிஞ்சிக்க வேண்டியது பேஸ் வந்து இது தான், அதாவது ஹெட்ரோஜினஸ் ஹோமோஜினஸ்னு இருக்குது. ஹெட்ரோஜினஸில் வந்து சாலிடு சாலிடு இருந்தால், இன்சாலிபிள் சாலிடும் லிக்யூடும் இருந்தால், டூ இம்மிசிபிள் லிக்யூட்ஸ் இருந்தால், இதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்போ சாலிடும் சாலிடும் இருந்தால் சப்ளிமேஷன், இன்சாலிபிள் சாலிடும் லிக்யூடும் இருந்தால் சென்ட்ரிஃபிகேஷன், டூ இம்மிசிபிள் லிக்யூட்ஸ் இருந்தால் சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ சப்ளிமேஷன், சப்ளிமேஷன்னா நமக்கு தெரியும், அதாவது ஒரு சாலிடு வந்து லிக்யூட் ஸ்டேஜுக்கு வராமல் டைரெக்டாக வந்து கேஸுங்கிற ஸ்டேஜுக்கு போயிடுச்சுன்னா அதுக்கு பேர் வந்து நம்ம சப்ளிமேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கற்பூரம் சொல்லலாம். இது அடுத்ததான் வந்து இந்த அந்துருண்டைன்னு சொல்லக்கூடிய நாப்தலின் பாச்சா உருண்டைங்கிறது. இது நம்ம டே டு டே லைஃப்பில் இந்த ரெண்டையும் நம்ம பார்க்குறோம். Certain solid substances when heated change directly from solid to gaseous state without attaining liquid state. சில solid substances வந்து டைரெக்டாக gaseous ஸ்டேட்டுக்கு போயிடும், லிக்யூட் ஸ்டேட்டுக்கு வராமலேயே, அதை தான் நம்ம சப்ளிமேஷன்னு சொல்கிறோம். த வேப்பர்ஸ் வென் கூல்டு கிவ் பேக் த சாலிட் சப்ஸ்டன்ஸ். அப்படி வேப்பராக போகக்கூடியதை நம்ம திரும்ப கூல் பண்ணிட்டோம்னா நமக்கு திரும்ப சாலிடாக கிடச்சிடும். திஸ் ப்ராசஸ் இஸ் நோன் அஸ் சப்ளிமேஷன். எக்ஸாம்பிள் அயோடின், கேம்ஃபர், அமோனியம் குளோரைடு. நமக்கு வந்து கேம்ஃபர் மட்டும்தான் தெரியும், அயோடினும் அமோனியம் குளோரைடும் நமக்கு வந்து சப்ளிமேஷனோட சேர்ந்ததுதான் இப்போ கற்றுக்கிறோம். இப்போ நம்ம இந்த எக்ஸ்பிரி
எக்ஸ்பெரிமெண்ட்டை செய்ய போகிறோம். என்ன செய்கிறோம்னு சொன்னால், ஒரு சைனா டிஷ் எடுத்துக்கிறோம். அதில் அமோனியம் குளோரைடு சால்ட்டையும் சாண்டையும் ஒன்றா போட்டு அது மேலே வளவளையாக இருக்கிற மாதிரி ஒரு ஆஸ்பட்டாஸில் செஞ்சுருப்பாங்க. அதை வச்சு அதை மூடிக்கிறோம். அது வந்து இதில் உங்களுக்கு தெரியல. அது மேலே இந்த ஃபனலை வந்து இந்த மாதிரி தலகையில் கவுத்து வச்சுக்கிட்டு இதில் வந்து கொஞ்சோண்டு பஞ்சை வச்சு அடைச்சிட்டு கீழே வந்து நம்ம ஹீட் பண்ணுறோம். இப்போ ஹீட் பண்ணும்போது அந்த வளவளையாக இருக்கிறதுல வந்து என்ன ஆகும், அந்த ஓட்ட வழியாக இந்த இருக்கக்கூடிய அமோனியம் குளோரைடு வந்து கேஸாக வெளியில் வரும். அப்படி வேலை வரும்போது இந்த இடம் கூலாக இருக்கிறதுனால அது இந்த மாதிரி சைடில் வந்து பிஞ்சிக்கும். அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து சுரண்டி எடுத்துட்டோம்னு சொன்னால் அமோனியம் குளோரைடு மட்டும் நமக்கு கிடச்சிரும், சாண்டு மட்டும் கீழே வந்து தங்கிடும். இந்த மெத்தடுக்கு பேர் தான் சப்ளிமேஷன்னு பேர். The powdered mixture of ammonium chloride sand is taken in a china dish and covered with a perforated asbestos sheet. அந்த சைனா டிஷ்ஷில் எடுத்துக்கிறோம். அஸ்பட்டாஸ் ஷீட்டை வச்சு அதை கவர் பண்ணிக்கிறோம். அண்ட் இன்வெர்டட் ஃபனல் இஸ் பிளேஸ்டு ஓவர் த அஸ்பட்டாஸ் ஷீட் அஸ் ஷோன் இன் ஃபிகர். ஃபனலை வந்து தலகியில் வைக்கிறோம். த ஓப்பன் எண்ட் ஆஃப் த ஸ்டெம் ஆஃப் த ஃபனல் இஸ் க்ளோஸ்டு யூசிங் ஏ காட்டன் வூல் அண்ட் த சைனா டிஷ் இஸ் ஹீட்டட். அந்த ஃபனலில் வந்து காட்டன் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹீட் பண்ணுறோம். த பியூர் வேப்பர்ஸ் ஆஃப் த வாலட்டைல் சாலிட் பாஸ் த்ரூ த ஹோல்ஸ் இன் த அஸ்பட்டாஸ் ஷீட் அண்ட் கண்டென்சஸ் ஆன் த இன்னர் சைட்ஸ் ஆஃப் த ஃபனல். அப்போ ஹீட் பண்ணும்போது அந்த வாலட்டைல் சாலிட் அப்படிங்கிறது எளிதில் ஆவியாகக்கூடிய அந்த அமோனியம் குளோரைடு வந்து அந்த ஹோல்ஸ் வெளியே வெளியே வந்து மேலே கூலிங்காக இருக்கிறதுனால அது கண்டென்ஸ் ஆகி அதோடய வாலில் போய் சைடில் படிஞ்சிருது. இந்த நான் வாலட்டைல் இம்ப்யூரிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மண் வந்து சைனா டிஷ்லேயே தங்கிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் த ஏர் ஃப்ரெஷ்னர்ஸ் ஆர் யூஸ்டு இன் டாய்லெட்ஸ். த சாலிட் ஸ்லோலி சப்ளைம்ஸ் அண்டு ரிலீசஸ் த ப்ளசன்ட் ஸ்மெல் இன் த டாய்லெட் ஓவர் எ சர்டன் பீரியட் ஆஃப் டைம். இப்போ நம்ம டாய்லெட்டில் வந்து ஏர் ஃப்ரெஷ்னர் வாங்கி வைக்கிறோம். அதுவும் ஒரு சப்ளிமேஷனுக்கு எக்ஸாம்பிள் தான். அது வந்து என்ன பண்ணுது, சப்ளைம் ஆகி அது அந்த ப்ளசன்ட் ஸ்மெல் வந்து எல்லா பக்கமும் போயிடுது. மாத் பால்ங்கிறது அந்துருண்டை மேட் ஆஃப் நாப்தலின் ஆர் யூஸ்டு டு ட்ரைவ் அவே மாத்ஸ் அண்டு சம் அதர் இன்செக்ட்ஸ். இந்த மாதிரி பூச்சிகளை விரட்டுறதுக்கு யூஸ் ஆகுது. தீஸ் ஆல்சோ சப்ளைம் ஓவர் டைம். கேம்ஃபர் அப்படிங்கிறது சூடன் இஸ் ஏ சப்ஸ்டன்ஸ் யூஸ்டு இன் இந்தியன் ஹவுஸ் ஹோல்ட். இட் இஸ் சப்ளைம்ஸ் டு கிவ் ஏ ப்ளசன்ட் ஸ்மெல் அண்ட் இஸ் சம்டைம்ஸ் யூஸ்டு ஆஸ் ஏ ஃப்ரெஷ்னர். இது வந்து நல்ல ஸ்மெல் கொடுக்கும், சம்டைம்ஸ் நம்ம ஃப்ரெஷ்னராகவும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்னென்ன நம்ம எக்ஸாம்பிள் சப்ளிமேஷனுக்கு பார்த்துருக்கோம்னு சொன்னால், கேம்ஃபர், அமோனியம் குளோரைடு, அயோடின், அப்புறம் வந்து இந்த மாதிரி நாப்தலின், மாத்பால், அதெல்லாம் நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம். ஹெட்ரோஜீனஸ் அப்படிங்கிறதுல சாலிட் அண்டு சாலிடை வந்து நம்ம சப்ளிமேஷன் மெத்தடில் பிரிக்கிறத பார்த்தோம். இப்போ ஹெட்ரோஜீனஸ் அப்படிங்கிறதுல இன்சாலிபிள் சாலிடும் லிக்யூடும் சேர்ந்தால் எப்படி சென்ட்ரிஃபிகேஷனில் பிரிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சென்ட்ரிஃபிகேஷன் இஸ் த ப்ராசஸ் பை விச் ஃபைன் இன்சாலிபிள் சாலிட்ஸ் ஃப்ரம் எ சாலிடு லிக்யூடு மிக்சர் கேன் பி செப்பரேட்டட் இன் எ மிஷின் கால்டு சென்ட்ரிஃபியூஜ். அந்த மிஷினுக்கு பேர் சென்ட்ரிஃபியூஜ் அப்படின்னு பேர். கெமிஸ்ட்ரி லேபில் இருக்கும், அதை நம்ம பார்க்கலாம். இல்லைன்னா நம்ம பிளட் டெஸ்ட் எடுக்கிற இடத்துலையும் இதை இருக்கும். அப்போ இதை வந்து இன்சாலிபிள் சாலிடையும் லிக்யூடையும் பிரிச்சுக்கிறதுக்கு, ரெண்டு சேர்ந்து இருக்கிறத பிரிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. ஏ சென்ட்ரிஃபியூக் ரொட்டேட்ஸ் அட் ஏ வெரி ஹை ஸ்பீட். ஆன் பீயிங் ரொட்டேட்டட் பை ஏ சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் த ஹெவியர் சாலிட் பார்ட்டிகல்ஸ் மூவ் டவுன் அண்ட் த லைட்டர் லிக்யூட்ஸ் ரிமைன்ஸ் அட் த டாப். அந்த சென்ட்ரிஃபியூக் அப்படின்னு சொல்கிறது, இதில் நம் அந்த லிக்யூடை வந்து நம்ம இந்த டெஸ்ட் டியூப்பில் வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் இதை நல்ல ஃபாஸ்ட்டாக ரொட்டேட் பண்ணும்போது அது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸில் ஃபங்க்ஷன் ஆகுது. அதாவது அந்த ஹெவி பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து கீழே தங்கிடும், லைட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து மேலே மிதக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் வந்து சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ், அதாவது மைய விலக்கு விசை அப்படின்னு பேர். இன் மில்க் டைரிஸ் சென்ட்ரிஃபிகேஷன் இஸ் யூஸ்டு டு செப்பரேட் க்ரீம் ஃப்ரம் மில்க். இப்போ நம்ம பால் வாங்குகிற இதில் பார்க்கும்போது அது வந்து கொழுப்பு நீக்கப்பட்ட பால் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா. அப்போ அந்த மாதிரி க்ரீம், அந்த மாதிரி தேவையில்லாத ஃபேச்சுரேட்டடு இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு. இன் வாஷிங் மிஷின்ஸ் திஸ் பிரின்சிபல் இஸ் யூஸ்டு டு ஸ்க்யூஸ் அவுட் வாட்டர் ஃப்ரம் வெட் கிளாத்து. இப்போ வாஷிங் மிஷினில் வந்து நம்ம ஈரத்துணியை பிழிஞ்சு கடைசியாக ட்ரை பண்ணுறதும் இந்த மெத்தடில் தான் ஒர்க் ஆகுது. சென்ட்ரிஃபிகேஷன் இஸ் ஆல்சோ யூஸ்டு இன் பேத்தாலஜிக்கல் லேபரேட்டரிஸ் டு செப்பரேட் பிளட் செல்ஸ் ஃப்ரம் ஏ பிளட் சாம்பிள். இப்போ பேத்தாலஜிக்கல் அப்படிங்கிறது வந்து இந்த நோய் கண்டுபிடிக்கக்கூடியதை தான் நம்ம பேத்தாலஜிக்கல் லேபுன்னு சொல்கிறோம். அந்த இடத்துல நம்ம பிளட் சாம்பிள் கொடுத்தோம்னா நம்ம பிளட் செல்லில் வந்து
என்னென்ன இருக்குது, எவ்வளோ இருக்குது, ஆர்பிசி எவ்வளோ இருக்குது, டபிள்யூபிசி எவ்வளோ இருக்குங்கிறதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கெலாம் இந்த சென்ட்ரிஃப்யூஜ் அப்படிங்கிறதான் யூஸ் ஆகுது. அப்போ வந்து நம்மளோட பிளட்டுங்கிறது வந்து என்ன தான், மிக்சர் தான். அது என்ன மாதிரியான மிக்சர், ஹெட்ரோஜினஸ் மிக்சர். அதில் வந்து இன்சாலிபிள் சாலிட் வந்து லிக்யூடும் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஏ ஹெட்ரோஜினஸில் டூ இம்மிசிபிள் லிக்யூட்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் எப்படி பிரிக்கிறது, இம்மிசிபிள்னா என்னது, ரெண்டும் ஒட்டா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாது, அந்த மெத்தடை பிரிக்கிறது தான் சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன். டூ இம்மிசிபிள் லிக்யூட்ஸ் கேன் பி செப்பரேட்டட் பை சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட். திஸ் மெத்தட் ஒர்க்ஸ் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இன் சாலிபிலிட்டி ஆஃப் டூ இம்மிசிபிள் லிக்யூட்ஸ் இன் ஏ சூட்டபிள் சால்வெண்ட்டு. இதில் நம்ம இதை தான் அண்டர்லைன் பண்ணணும். இது எந்த பிரின்சிபலில் நம்ம பிரிக்கிறோம்னு சொன்னால், டிஃபரன்ஸ் இன் சாலிபிலிட்டி அப்படிங்கிறது. அதாவது டிஃபரன்ஸ் இன் சாலிபிலிட்டி அப்படின்னு சொன்னால் கரையக்கூடிய தன்மையில் ஒரு வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு, இப்போ உங்கள் அம்மா வந்து பாகு வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோம். இப்போ தண்ணியில் வந்து நல்ல வெள்ளை சுகர் நல்ல ஜீனியை போட்டு பாகு வைக்கிறதுக்கும் உங்கள் அம்மா வந்து வெள்ளம் போட்டு பாகு வைக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ தண்ணியில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு சுகரையும் ஆட் பண்ணி வெள்ளமும் உங்க அம்மா ஆட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோம். அப்போ வந்து ரெண்டில் எது ஃபாஸ்ட்டாக இருக்கும், அப்போ ரெண்டுலேயுமே வந்து கரையக்கூடிய தன்மை வந்து வேறுபடுது. அதான் டிஃப்ரென்ஸ் இன் சாலிபிலிட்டி. இந்த மெத்தடில் பிரிக்கிறதான் சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷனுங்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், மிக்சர் ஆஃப் வாட்டர் அண்ட் ஆயில் கேன் பி செப்பரேட்டட் யூஸிங் எ செப்பரேட்டிங் ஃபனல். இதை வந்து நீங்கள் சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு செஞ்சுட்டு போகலாம், ரொம்ப ஈஸி. ஆனால் ஆயில் தான் காஸ்ட்லியாக இருக்கும். அதுக்கு வந்து சின்ன பாட்டிலில் நீங்கள் செஞ்சுட்டு போகலாம். இது வந்து கூகுள் இல்லைனா யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கு செய்கிறதுக்கான மெத்தட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டு பாட்டிலில் வந்து ஒரு பாட்டிலில் ஆயிலும் ஒரு பாட்டிலில் வந்து வாட்டரையும் எடுத்துகிட்டு நல்ல நடுவில் சில டைப்பை போட்டு ஒட்டிட்டு ரெண்டையும் சேர்த்து குளுக்கும்போது ஆயில் அண்டு வாட்டர் வந்து மிக்ஸ் ஆகும். அதை கொஞ்ச நேரம் அப்படியே வைக்கணும், மணிக்கணக்காக அப்படியே வச்சோம்னு சொன்னால் ஆயில் தனியாக வாட்டர் தனியாக வந்து நமக்கு பிரியும். அதை வந்து நம்ம சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கு செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட் இஸ் யூஸ்டு இன் ஃபார்மசூட்டிக்கல் அண்டு பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரீஸ். இப்போ இதை இந்த மாதிரி சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷனுங்கிறது வந்து மருந்து செய்யக்கூடிய இடங்கள்லையும் பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரியிலையும் நமக்கு வந்து யூஸ் ஆகுது. ஏன் பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரியில் யூஸ் ஆகுதுன்னா, பெட்ரோலியமில் தான் நமக்கு வந்து மண்ணெண்ணெய் இருக்கும், பெட்ரோல் இருக்கும், டீசல் இருக்கும், எல்லாமே சாலிபிலிட்டி வேறு வேறுங்கிறதுனால ஈஸியாக பிரிக்க முடியும். அதான் அங்கே யூஸ் ஆகுது. இதுதான் வந்து சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது. இதில் பார்த்திங்கன்னா வாட்டரும் கெரசினையும் ஒன்று சேர்த்துருப்பாங்க. இப்போ வந்து இது வந்து என்னது, வாட்டர், இது வந்து கெரசின், இது வந்து ஆர்கானிக் லேயர், இது வந்து அக்வாஸ் லேயர் அப்படிங்கிறது. ஆர்கானிக்குங்கிறது அந்த ஹைட்ரோ கார்பன் சொல்லக்கூடியது, அக்வாஸுங்கிறது வந்து வாட்டர் H2O-ஓட சம்மந்தப்பட்டது. இதை இந்த ஹோல் இதுக்கும் பேர் வந்து அந்த செப்பரேட்டிங் ஃபனல் அப்படின்னு பேர். இது வந்து ஸ்டாப் கிளாக் அப்படிங்கிறது. சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் இஸ் அண்ட் ஓல்டு ப்ராக்டிஸ் டன் ஃபார் இயர்ஸ். இது வந்து பழைய மெத்தட் சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷனுங்கிறது. இட் இஸ் த மெயின் ப்ராசஸ் இன் பெர்ஃப்யூம் டெவலப்மெண்ட் அண்ட் இட் இஸ் ஆல்சோ யூஸ்டு டு அப்டைன் டைஸ் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ். மெயினாக வந்து இது பெர்ஃப்யூம் டெவலப்மெண்ட்டு, அந்த சென்ட்டெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களே அந்த இதில் யூஸ் ஆகுது. நம்ம ட்ரெஸ்ஸுக்கெலாம் வந்து கலர்ஸ் சாயம் பூசுகிறாங்க இல்லையா, அந்த இதுக்கு வந்து நமக்கு மெயினாக யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிளாஸில் வந்து செப்பரேஷன் ஆஃப் மிக்சர்ஸ் அப்படிங்கிறதுல ஹெட்ரோஜினஸ்ங்கிற கூடிய மிக்சரில் இருந்து நம்ம எப்படிலாம் பிரித்து எடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். சப்ளிமேஷன், சென்ட்ரிஃபிகேஷன், சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷனுங்கிற மூணு மெத்தடு பார்த்தோம். சப்ளிமேஷன் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து சாலிட் இருக்கும், அதாவது சாண்டும் அமோனியம் குளோரைடும் மிக்ஸ் ஆகிருக்கும். சென்ட்ரிஃபிகேஷன் அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னு சொன்னால், இப்போ எக்ஸாம்பிள் வந்து பிளட் சாம்பிள் சொல்லலாம், அப்புறம் வாஷிங் மிஷினில் இருக்கக்கூடிய துணியை பிழிஞ்சு எடுக்கிறத வந்து நம்ம எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். அடுத்ததாக நம்ம பாலில் இருந்து நம்ம ஃபேட்டை எடுக்கிறது, அதாவது இப்போ அம்மா தயிர் கடையிறாங்க அதிலிருந்து நம்ம வெண்ணெய் எடுக்கிறோம்ல, அதெல்லாம் வந்து சென்ட்ரிஃபிகேஷன் சொல்லலாம். அடுத்தது வந்து சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது டூ இம்மிசிபிள் லிக்யூட்ஸ், அதாவது வாட்டரும் நமக்கு வந்து ஆயிலும் ஒன்று சேர்ந்துருக்குன்னு சொன்னால் அதை எப்படி பிரித்து எடுக்கிறதுன்னு பார்த்தோம். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து ஹோமோஜினஸ் மிக்சர்ஸை வந்து எந்த மாதிரியான சூட்டபிள் மெத்தடை வச்சு பிரித்து எடுக்கிறதுங்கிறத பற்றி பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்டு.